Like a hell cat. Hello guys, welcome back to Startech. In the video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வாடிங்கோ கேமோட பார்ட் 4 தான் गाइस பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து நம்ம வந்து செகண்ட் பாஸ் அடிக்க போறோம் गाइस. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் பார்ட் 3ல போட்டிருந்த மாதிரி கோட்டிட்ட வந்த சீனிங் அந்த வீடியோ பார்க்கறனா நீங்கள் உடனே நம்ம சேனலில் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க கைஸ். கைஸ் என்னடா நீ வீடியோ பாருன்னு பார்க்குறீங்க, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நான் மண்டே அண்ட் தேர்ஸ்டே தான் கைஸ் போடுவேன். நீ தேர்ஸ்டே அதனால நான் போடுறேன். நீங்கள் எந்த இன்னாடியிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியாது கைஸ். இப்படி வந்துடணும் கைஸ். இதை முதல்ல அழிச்சிடணும். இதை பாருங்க, இதெல்லாம் கிறிஸ்டல்லாம் நம்ம முக்கியமானது ஒன்று. இங்கே ஒரு தொடர்பாக பிறகு வாழ பண்ண முடியாது. இவனை அடிக்கணும் கைஸ். நீங்கள் இவன் ஏன்டா இவனை அடிக்கணும் அப்படியே நான் போயிடும்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே போகலாம். ஆனால் உங்களுக்கு இங்கே கேட்டு லாக் ஆகிருக்கும். நான் திறந்துட்டேன். உங்களுக்கு கேட்டு லாக் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அந்த கேட்டை திறக்கணும்னா இவனை அடிக்கணும். இந்த வரேன், இங்கே ஒரு பொட்டி வரும். நான் திறந்து சாப்பிட்டு நீங்கள் ஏற்றுக்கோங்க. என்னடா எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு போடுற அப்படின்னு கேட்காதீங்க. நான் முன்னாடியே நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருந்தனால உங்களுக்காக நான் தெரியும் போடுவேன் கைஸ். இதை பாருங்க, இவனெல்லாம் அழைச்சிக்கோங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இதை பாருங்க, இப்போ நீங்கள் மேலெலாம் போகக்கூடாது, ஏன்னா மேலே பூட்டியே இருக்குது, என்னன்னு தெரியாது நமக்கு. இப்போ நம்ம கீழே போனோம், ஃபஸ்ட்டு இந்த பாப்ஸ் அழிச்சிடலாம், அதாவது பிளாக் கைஸ். இப்போ இங்கே வந்து இங்கே கீழே போனோம், கீழே கேட் போட்டிடுவோம் கைஸ். அதுக்கு வந்து நம்ம வந்து மேலே அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கு பாருங்க, அது அங்கே போனோம். சீரும்டா இதை பாருங்க, இப்படி போயிருக்குங்க. கீழே மட்டும் போகாதீங்க, இப்படி மேலே மேலே போங்க. ஏன்னா கீழே வந்து கம்பிலாம் இருக்கும், சறுக்குன்னு ஒரு குத்து குத்து வாங்குறோம். உடனே நீங்கள் மரணம் வாங்குறோம். இதை பாருங்க, இப்படி வந்தீங்கன்னா இங்கே கீ இருக்கும், நான் எடுத்துட்டேன். நீங்கள் கீ எடுத்துகிட்டு திரும்பி நீங்கள் அப்படி போல அப்படியே போங்க. இப்படி கீழே போயிட்டு இங்கே கதை திறந்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் வாழைப்பழம் தலை இருப்பாங்க கைஸ். ஆனால் அடிச்சிட்டேன், நீங்கள் அடிக்கோங்க அவங்கள. இந்த டைம் சமைச்சுக்கோங்க. அவனை அடிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய காசு கிடைக்குங்க கைஸ் உங்களுக்கு. அடுத்து இங்கே வந்து எப்படி போனோம்னா, இந்த வேறு நான் முன்னாடியே சொல்லி கொடுத்த மாதிரி இப்படி இப்படி அது போகிற இடத்துல நீங்களும் அப்படி அது கூட போயின்னு இருந்தீங்கன்னா அது ஸ்பீடாகிடும் கைஸ். அது ஸ்பீடாகிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஏறிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ஏறிக்கிட்டு கழுத்து பிடிச்சிக்கலாம். இங்கே வந்து கேட் லாக் ஆகிருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து ஒருத்தன் இருப்பான், அவனை எப்படி அடிக்கிறதுனா இங்கே அவன் வெள்ளை கலரில் அப்படி வந்துன்னே இருப்பான் நம்மக்கிட்ட. அப்படியே இங்கே வந்ததும் நம்ம அந்த இதுக்கு போயிட்டு போயிடலாம். போனீங்கன்னா அப்படியே அவன் கீழே வந்துடும், அந்த கேட்டு லாக் ஆகிருங்க கைஸ். ஓகே அவ்வளோதாங்க கைஸ். அவனை திறக்க அவனை பண்ணுறதுலாம் ஒரு மேட்ரே இல்லை. ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. என்னடா அதில் எதுவுமே போட மாட்டேற அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேங்க கைஸ், நீங்கள் புரியலன்னா திரும்பி நீங்கள் கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸில். நான் அதுக்கு நிச்சயமாக ஒரு வீடியோ போடுவேன். வரேன். ஏதோ பால் ப்ளாப் பிரச்சனை கட்டுப்பார். ஐயோ எங்கே இருந்தது வருது. இப்போ இது வந்து நம்ம வந்து இப்படி போய்க்கலாம். இந்த கதவை திறக்கணும்னா மூணு இடத்துல நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணோம். ஒன்று வந்து இங்கே, இன்னொன்று வந்து உள்ள கைஸ், உள்ளே நம்மளால போக முடியாது. ஆனால் இங்கே பால் தொட்டுக்கலாம், ஏறிக்கலாம். ஏறிட்டு ஐஸ் என்னவா இங்கே அடிச்சிக்கலாம். இங்கே அடிச்சிங்கன்னா மூணு இடத்துலையும் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துடும். இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா செகண்ட் பாம் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இங்கே கீழே போட்டுக்கோங்க. இங்கே வந்து நின்றுக்கோங்க. நின்றுங்கன்னா அது தானாக வெடிச்சிரும், வெடிச்சிரும். நமக்கு இந்த கேட் ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து பாஸ் இடத்துக்கு முக்கால்வாசி வந்தாச்சு. பாஸ் அழிப்போம். நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக தான் இங்கே சொல்லணும், இல்லை சாவுதான். ஓகே கைஸ், இப்போ போய்க்கோங்க. இந்த இடம் எப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு லாக்கில் இருக்கும், நீங்கள் அதுக்கு வந்து மேலே போய்க்கணும். மேலே போயிட்டு அங்கே இருக்கும் கைஸ் கரெக்டாக. இதை பாருங்க, நான் இந்த ஸ்க்ரீனில் ரவுண்டு தெரியுது பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும் கைஸ் சாவி. இதோ இங்கே மேலே இங்கே இருக்கும். இதை எப்படி எடுக்கணும்னா
இது இங்கே இந்த பட்டனில் ஏறி நின்னிங்கன்னா நெருப்பு போகும். அது அது வந்து அந்த பட்டன் அங்கே இருக்க பாருங்கள், அது அதை அழுத்தினா தாங்க இது லாக் ஆகி நமக்கு சாவி கிடைக்கும். இதுக்கு அதை கரெக்டாக அந்த நெருப்பு வரும்போது இப்படி அடித்து இப்படி அடித்து திரும்பி இப்படி ஆய் கொஞ்சம் கூட டைம் யூஸ் பண்ணுவோம். அப்படி அடித்து நீங்கள் நவுந்து நின்றுணும், நான் அது விழும் அந்த இடம் திறந்துடும், நமக்கு சாவி வந்துடும் கைஸ், நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்படி தான் கைஸ் டைமிங் பார்த்து அடினோம், ரொம்ப ஸ்பீடாக வாண்டிக்கூடாது, எடுத்துகிட்டு நம்ம எல்லாம் கெடுத்துடணும். தெய்வம் தான் கைஸ் நான் அந்த இடத்துல சொன்ன இடத்துல இருப்பான். இவன் அடிக்கவே இல்லை, இப்போ அடிக்கிறாங்க. என்கிட்டடா போகிறேன் ஒரு அடியில் சொல்லிக்கிறோம், அதை அதுதான் வந்து இப்படி போயிக்கோங்க கைஸ், உங்களுக்கு பாஸ் நெருங்கியாச்சு. இதெல்லாம் அப்படியே நீங்கள் அபயமாக இருக்கீங்க, அதனால் சொல்லி உயிரெலாம் கொடுக்குதுங்க, நம்மலாம் அவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஆளுனாலாம் அதனால் நமக்கே அபாயமான அலாட்டு கொடுக்குதுங்க. இப்போ ஓகே கைஸ் வந்து இந்த பாஸ் அடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு, இந்த டைம் மிஷின் பிடிச்சிக்கணும் பாருங்க. இவன் தான் கைஸ் பாஸு, இதை பாருங்க வேணா பாருங்க மியூசிக் மாற்றிடுவான், இதை பாருங்க மியூசிக் மாற்றிட்டாங்க கைஸ், அவனால் நம்ம பாஸ் அடிக்க போகிறோன்னு அர்த்தம். இவனை வந்து ஏறி அடிக்கோ சாரி கைஸ், இங்கே இருங்க, இவனை எப்படி அடிக்கணும்னு இப்போ சொல்லித்தரேன் பாருங்க. நீங்கள் அடிச்சுனே போனீங்கன்னா அவன் அப்படி மறைஞ்சு போயிடுவான், நீங்கள் திரும்பி இப்படி மாறி அவன் பவர் ஓடுறதுக்குள்ளே தொடர்ந்து தொடர்ந்து அடிச்சிருங்க, அடிச்சிங்கன்னா அவன் பவர் ஓட மாட்டான். டைமிங் பார்த்து கரெக்டாக இது மாதிரி கொதிக்கணும் கைஸ், அவன்கிட்ட அடி வாங்கிடாதீங்க, டபுள் டபுள் உயிராக போயிடப்போது. இது மாதிரி 60 வந்ததும் அவன் அந்த சைடு போயிடுவான் கைஸ், இப்போ அங்கே தான் உங்களுக்கு வேலை. இப்போ இங்கே வந்து இங்கே இங்கே கரெக்டாக இப்படி வந்து இங்கே உட்காந்துக்கணும், நமக்கு பால்பு பிரச்சனை, ஏன்னா நான் கத்தியும் ஹார்ட்டும் மேக்ஸ் பண்ணியிருக்கிறேன், பால்ட்டு ஃபிளாக்ஸ் பண்ணல. ஏய்ஸ் இதை பாருங்க உங்கள் பிளாப் அதிகமாக வரும், அவன் பார்த்துக்கோங்க. சாரி கைஸ் உயிரை கொடுக்க மாட்டான், நம்ம கத்தியில அடிச்சிக்கலாம், நம்ம கரெக்டாக இருக்கும் கைஸ். அவன் கொஞ்சம் உயிரில் அவன் கிளம்பிடுவான், இதை பாருங்க கொஞ்சம் உயிரில் அவன் அங்கே போயிடுவான். நீங்கள் இந்த மாதிரி வந்து வீர சாகசம் பண்ணி கத்தியெல்லாம் அடிச்சு அவன் அடி வாங்குறீங்க, பால்ட்டு விட்டே நீங்கள் பண்ணுங்க, அங்கே போய்க்கலாம், அங்கே போய்த்துனா அங்கே கேட்டு மூடிடும். இங்கே இருக்கானா, அப்போ இங்கே வந்துட்டான்னா நீங்கள் இந்த கதவு கிட்டே வந்துடுங்க, இங்கே கரெக்டாக வருவான், தொத்து தூரம் அடிக்கணும், இல்லை இந்த பூ மாதிரி ஒன்று விட்டு போயிடும் அந்த பாருங்க கைஸ். அவன் அங்கே இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒழிஞ்சிக்கணும், அப்போ தான் கைஸ் உங்கள் மேலே போடாது. அவன் டக்குன்னு இங்கே வரும்போது நீங்கள் இப்படி கதைக்கிட்டு வந்தீங்கணும், அடுத்து நீங்கள் டைம் மாறாமல் அடிச்சுனே இருக்கணும், இந்த பாருங்க வாரத்துக்குள்ளே அடிச்சுட்டு டக்குன்னு போய் ஒழிஞ்சிக்குவாங்க, எல்லாம் விட்டு நம்மளை காலி பண்ணுறான். இதுமாதிரி பண்ணிவிட்டு அவன் ஐயோ சாரி கைஸ் பண்ணும்போது ஓய் அதுதான் கைஸ் முடிச்சாச்சு, அவன் சுற்றுறான். நம்ம காசு ஏகப்பட்டது கிடைக்கும் கைஸ், கேட் ஓப்பன் ஆயிடுச்சு, வந்து உங்கள் நம்ம போய்க்கலாம். போயிட்டு இங்கே நம்ம ஸ்வாடோட மூணாவது பாட்டு இருக்கும், அதை எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டு திரும்பித்த கிங்கிட்ட வந்து நம்ம பேசுவோம். அவ்வளோதான் கைஸ் நம்ம பாஸ் ஆயிடுச்சாச்சு. என்னடா வீடியோ இவ்வளோ சப்பையாக முடிஞ்சதுன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கைஸ், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஸ்டார்ட் டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, மேலும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரத்துக்கு அதே தான் நான் முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ் பாய்.